ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்க மகா பெரியவா சொல்ல சொன்ன எளிய ஸ்லோகம். ஒரு சமயம் மகா பெரியவா தன்னோட பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் முடிச்சுட்டு ஓய்வெடுத்துருந்தார். அந்த நேரத்தில் அவர் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கல. அந்த சமயத்தில் ஒரு ஆசாமி மடத்துக்கு வந்தார். இப்பவே பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே நான் ஊருக்கு திரும்பி போகணும்னு மடத்து தொண்டர் ஒருத்தர்கிட்ட கேட்டார். அதுக்கு அந்த தொண்டர், இப்போதான் பெரியவா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வெடுக்க போனார், அவர் ஓய்வு முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை பார்க்க முடியும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்கோன்னு சொன்னார். அதுக்கு அந்த ஆசாமி, என்னால் அவ்வளவு நேரம்லாம் காத்துருக்க முடியாது, என் கஷ்டத்தை இப்போவே சொல்லி ஆகணும்னு அடம்பிடிச்சார். இதனால் தொண்டருக்கும் அந்த ஆசாமிக்கும் வாக்குவாதம் முத்தி போய் சத்தம் பெருசாயிடுத்து. என்ன சத்தம்னு பெரியவா வெளியில் எட்டி பார்த்து என்ன விஷயம்னு சைகையால் கேட்டார். நீங்கள் ஓய்வெடுத்துருக்கேங்கன்னு சொன்னாலும் கேட்காம உங்களை இப்போவே பார்த்தாகணும்னு அடம் பிடிக்கிறார்னு தொண்டர் சொன்னார். பெரியவாளுக்கு சிரிப்பு வந்துடுத்து. நம்மளை பார்க்க வரவா கண்டிப்பாக ஏதோ பிரச்சனையோட தான் வருவா. பாவம், இவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. சரி, அவரை வர சொல்லு, அவரை பார்த்துட்டு அப்புறம் ஓய்வெடுத்துக்க போகிறேன்னார். பெரியவா அனுமதி கிடைச்சதும் பெரியவா முன்னாடி ஓடி போன அந்த ஆசாமி, பெரியவா என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே, காஞ்சி மகானே, கண்கண்ட தெய்வமே, உங்களை தொந்தரவு பண்ணினதுக்கு என்னை மன்னிக்கணும். என்கிட்ட நிறைய பணபலம் இருக்குது, அதிகார பலமும் இருக்குது, ஆனால் நான் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் நஷ்டமாயின்றே இருக்குது. நாளைக்கு ஒரு புது தொழில் தொடங்க போகிறேன், ஆனால் ஆரம்பிக்க போகிற அந்த தொழிலும் நஷ்டமாயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. எதில் குறைன்னு நீங்கள் தான் சொல்லணும், அதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும்னு நீங்கள் தான் சொல்லணும்னார். கொஞ்ச நேரம் அமைதிக்கு அப்புறம், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூஜை புனஸ்காரெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆசாமி, பண்ணுவேன் பெரியவா அப்படின்னார். அப்போ பூஜை பண்ணுறச்சே நான் சொல்கிறத சேர்த்து பண்ணு, கண்டிப்பாக பலன் கொடுக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தையும் சொன்னார். ஹனுமான் சீதாதேவியை கண்டுபிடிக்கிறதுக்காக அசோகவனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் போனார். அதை தான் நான் இப்போ உனக்கு சொல்ல போகிறேன். எந்த செயலை செய்ய தொடங்கினாலும் இதை சொன்னால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதனால் நீ இனிமேல் எந்த தொழில் ஆரம்பித்தாலும் உன் குலதெய்வத்தை முதல்ல வேண்டிண்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஆரம்பின்னு சொன்னார். அந்த ஸ்லோகம் இதுதான். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவியை ச தஸ்ய ஜனகாத்மஜாயை நமோஸ்து சந்திராக மருத்கணேபியஹ ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம். இந்த ஸ்லோகத்தை சொல்லு, உன்னோட தொழில் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணினார். இதை கேட்டதும் அந்த பக்தர் மன நிறைவோடு திரும்பி போனார். இந்த ஸ்லோகத்தை சொல்லி தொழில் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவரோட தொழில் ரொம்ப நன்னா வளர ஆரம்பிச்சுது. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.